இப்போ ஸ்டீல் எல்லாம் டிசைன் வந்திருக்கு பார்த்துக்கிட்டீங்களா, அதே இல்லை பித்தில் தான் கலர் மாற்றிருப்பாங்க. ஓ அப்படியே கொஞ்ச நாள் ஆனால் அந்த பச்சை கலர் ஃபார்ம் ஆன சொல்கிறாங்களே. காப்பரோட டச் வேணும், காப்பரோட ஹெல்த் உங்களுக்கு வேணும். இன்னும் ரேட் வந்து லிட்டோட சேர்த்து தான், பரவாயில்லையே ரொம்ப கம்மியாக இருக்கே. இந்த மாதிரி எல்லா கலர்ஸ்லயும் எல்லா டிசைன்ஸ்லயும் இருக்கு, நிறைய இருக்கு. இதெல்லாம் வராது, காப்பர் ஃபுல் காப்பர் இது. அப்ப காப்பர் செஷனுக்கு வந்திருக்கோம். என்னெல்லாம் வேரியேஷன்ஸ் இருக்கு, என்னெல்லாம் ரேட் பிரைஸஸ்ங்கறத பார்த்தலாம். நம்ம தம்பிட்ட கேட்கலாம். தம்பி உன் பேர் என்னப்பா? சத்தியமூர்த்தி. சத்தியமூர்த்தி இதான் ஊரா? நீ இல்ல உளுந்தூர்பேட்டை. உளுந்தூர்பேட்டை பார்த்தோம். செம்பு பாத்திரம் காப்பர் செஷன் நீ பாத்துக்கிற. ஓகே ஓகே, சரி. இதுல என்னெல்லாம் டீடைல்ஸ் சொல்றியா? சப்ஸ்கிரைபருக்காக இதெல்லாம் டீடைல்ஸ் எல்லாம் நீ இப்ப சொல்ல போற, சரியா? சொல்லுப்பா, இது எப்படி மெயின்டைன் பண்ணு ஃபர்ஸ்ட்? அது பெரிய டவுட் எல்லாருக்குமே. உள்ள ஃபுல்லாவே காப்பர் தான் இல்லையா? உள்ள காப்பர் தான் மேம். சரி, இது எப்படி மெயின்டைன் பண்ணணும்? இது வந்து எப்படி, அதாவது க்ளீனிங்லாம் எப்படி பண்றது? நார் போட்டு தேய்க்கலாமா? கம்பி நார் போட்டு தேய்க்கலாமா? இது வந்து அந்த ஸ்பாஞ்ச் இருக்கும் பாத்தியா, அதை தேய்ச்சு தேய்க்கணும். சாதாரணமா சோப் போட்டு கழுவிக்கலாம். ஓகே ஓகே. ஆனா கொஞ்ச நாள் ஆனா அந்த பச்சை கலர் ஃபார்ம் ஆன சொல்றாங்களே, அதுக்கு இதெல்லாம் வராது? இதெல்லாம் வராது, காப்பர் ஃபுல் காப்பர் இது. காப்பர் ஃபுல்லா இருக்கு. ஓகே ஓகே, இது ரொம்ப பழைய வாய்ந்த கடை தான், அதனால நம்ம தைரியமா வாங்கலாம். குவாலிட்டி வைஸ் சூப்பர்பா இருக்கு உங்களுக்கு. இது வந்து சைஸஸ் வந்து வேணுக்கு ஒரு சைஸஸ் இருக்கு. ஆ, வேணுக்கு ஒரு சைஸஸ் இருக்கு. சின்ன சைஸ்ல இருந்து ஃபுல் பெரிய சைஸ். பெரிய சைஸ் எத்தனை லிட்டர் வரைக்கும் இருக்கு உங்க கடையில? 15 லிட்டர் இருக்கு. 15 லிட்டர்ல இருக்கு. ஓ, இது எந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க? கல்யாண ஃபங்க்ஷன் அந்த மாதிரி. ஓ, gifting purpose-க்கா? ஓகே ஓகே. கல்யாண சீரியஸ் பொண்ணுங்களுக்கு கொடுக்கறக்கா? ஓகே. அதுக்கு அப்புறம் ஹோட்டல்ல அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வாங்கி போவாங்க. ரொம்ப நாள் ஸ்டாக் வைக்கிறதுக்கு வாட்டர் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாக் வைக்க நல்ல யூஸா இருக்கும், தண்ணி வைக்க. ஓ ஓகே ஓகே ஓகே. பொதுவாக ஸ்டீல் பாத்திரம் விட இது வந்து காப்பரில் வைக்கும்போது தண்ணி வந்து லைஃப் வரும். ஓகே. பழைய வாழ்ந்த இந்த மெட்டல்ஸ்லாம் இப்படி தான். 6 லிட்டர் பிடிக்கும். ரேட் வந்து, இது வந்து ரேட் வந்து 6 லிட்டர் பிடிக்கும் உனக்கு 1990. ஓ, டிஸ்கவுண்ட் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா? ஓகே ஓகே. இப்போ இன்னொரு ஷேப்பில் பார்த்துக்கோங்க, இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து எத்தனை குடம் பிடிக்கும், எத்தனை லிட்டர் பிடிக்கும்? இது வந்து ஒரு எப்படி ஒரு 10 லிட்டர் பிடிக்கும். 10 லிட்டர் பிடிக்கும். ஓகே. இதுலேயே வந்து உங்களுக்கு பானை ஷேப்லேயும் இருக்குது, எல்லா ஷேப்லேயும், எல்லா ஷேப்லேயும் இருக்குது. இதுக்கு மூடி செப்பரேட்டாக வாங்கிக்கலாம் நம்ம. ஓகே ஓகே. இது என்ன ரேட்டுப்பா? இது ரேட் வந்து 2530 வரும். 10 லிட்டர் பிடிக்கிறது. 10 லிட்டர் பிடிக்கிறது. இதுலேயே உங்களுக்கு வேரியஸ் சைஸஸ்லேயும் இருக்குது, ஷேப்ஸ்லேயும் இருக்குது, டிசைன்லேயும் இருக்குது. டிசைன்லேயும் இருக்குது உங்களுக்கு. சரி கண்ணா, வேறு என்ன இருக்குது? சொம்பு இருக்குது. சொம்பு, பித்தளை சொம்பு. பித்தளை சொம்பு. இதுலயே சைஸ் வேரியே இருக்கு உங்களுக்கு. சைஸ் பெரிய சைஸ் இருக்கு, சின்ன சைஸ் இருக்கு, மீடியம் சைஸ் இருக்கு. ரேட் சொல்லிருப்பா? இது ஒரு 430 வரும், 145 வரும். ஓ, இது பெரிய சைஸ்ல டம்ளர்ல இருக்கு. இது எத்தனை தண்ணி பிடிக்கும் லிட்டர்? இது வந்து ஒரு 1 லிட்டர் பிடிக்கும். அந்த மாதிரி ஜாமான் இந்த மாதிரி இது வைக்கலாம். அந்த மாதிரி அரிசி போடுறதுக்கு பெரிய ட்ரம் வந்து நம்ம ஸ்டீல்ல பாத்துக்கோம் பாருங்க. இப்ப சூப்பரா காப்பர்ல, காப்பர்ல அரிசி போடுற பாத்திரம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுலேயே உங்களுக்கு வேரியஸ் சைசஸ் வந்துடும். 10 கிலோ அரிசி போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் பருப்பு வந்து பெரிய லெவலில் ஸ்டாக் பண்ணுறீங்க, மளிகை சாமான்லாம் பெரிய லெவலில் ஸ்டாக் பண்ணுறீங்க, கொட்டி வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பெரிய சைசஸ்லேயும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இது எவ்வளோ கொள்ளும் கண்ணா? இது இது வந்து ஒரு 6 கிலோ கொள்ளும். 6 கிலோ கொள்ளுமா? ஓகே. அரிசி ஆட்டும், அரிசி ஆட்டும் எல்லாமே. ஓகே ஓகே. இப்போ இட்லி அரிசி அதெல்லாம் நம்ம கம்மியாக வாங்குற பட்சத்தில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 25 கிலோ முட்டை கொட்டி வைக்கணுனாலும் அதுக்கு தகுந்த சைஸஸ் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கு. இதனுடைய ரேட் என்னக்கண்ணா? ரேட் வந்து 2790. ஓகே ஓகே. பெரிய சைஸாக இருக்கிறது என்ன ரேட் வரும்? 4000 கிட்ட வரும். 4000 வருமா? ஓகே ஓகே. இதுவும் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே அப்படி தான், எல்லாமே அப்படி. சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். மேலே பிளேட்டும் கொஞ்சம், நீங்கள் சொன்ன ரேட் வந்து லிட்டோட சேர்த்து தான், பரவாயில்லையே ரொம்ப கம்மியாக இருக்கே. குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. மாடல் அதிகமாக இருக்குது. ஓ, இதில் டிசைன் வந்திருக்கா? ஓகே ஓகே. இப்போ ஸ்டீல் எல்லாம் டிசைன் வந்திருக்கு பார்த்துக்கிட்டீங்களா, அதே மாதிரி அமைச்சிருக்காங்க. சூப்பரான டிசைன் கலெக்ஷன்ஸ். இது வந்து வாட்டர் பாட்டில் போல காப்பரில் பிளெயினாக தானே இருந்துச்சு, இப்போ டிசைனில் வந்திருக்கா? ஓகே. இந்த மாதிரி எல்லா கலர்ஸ்லயும் எல்லா டிசைன்ஸ்லயும் இருக்கு, நிறைய இருக்கு. ஓகே. 1 லிட்டர் பாட்டிலா பா இது? 1 லிட்டர் பாட்டில். ஓகே. ரேட் என்னது? 630 வரும். நார்மலான இப்ப பிளைனா இருக்கிற காப்பர் பாட்டில் என்ன ரேட்? அது வந்து ஒரு 3 லட்சம் வரும்.
300 வரும். ஓகே, இது என்ன டிசைன், என்ன மாதிரி இருக்கு? ஸ்க்ராட்ச் ஆகுமா? இது ஸ்க்ராட்ச் ஆகாது. ஓ, அதனால தான் அந்த ரேட். அந்த ரேட். ஓ, இப்போ வந்து பியூட்டிஃபுல்லா வீட்ல வைக்கணும், டெக்கரேட் பண்ணி வைக்கணும், டைனிங் டேபிள ரொம்ப அழகா வைக்கணும் அப்படிங்கற பட்சத்துல, இல்ல குழந்தைங்க அட்ராக்ஷனா யூஸ் பண்ணலாம், கிஃப்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம், நிறைய தடவை யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே. இப்போ கல்யாண சீரியஸ்ல இதுவும் ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டிருக்குன்னு சொன்னாங்க. இதுல எத்தனை லிட்டர் ஸ்டார்டிங்? ஸ்டார்டிங் வந்து 1 லிட்டர் ஸ்டார்டிங். ஏய் போடுனா 4 லிட்டர் லிட்டர் வந்து எத்தனை ரேட் இருக்கும்? ரேட் வந்து 4000 ரூபாய் கிட்ட வரும். 4000 ரூபாய் கிட்ட வரும். ஓகே ஓகே. 1 லிட்டர் 2 லிட்டர்லாம் ரேட் என்னது? அது வந்து ஒரு 1000 ரூபாய்க்குள்ள தான் வரும். 1000 ரூபாய்க்குள்ள தான் வரும் எல்லாமே சேர்த்து. 3 லிட்டரும் அதே மாதிரி தானா? 3 லிட்டர் வந்து 1500 ரூபாய்க்கு மேல வரும். ஓ, சோ ரேட் வேரியேஷன், சைஸ் வேரியேஷன்ஸ் எல்லாமே தம்பி நமக்கு எல்லாமே வேற மாதிரி வரும். ஓ, டிசைன்ஸ்லேயும் இருக்கு அந்த மாதிரி. ஓ, சூப்பராக சொல்லிட்டார் தம்பி. காப்பல சேம் சிம்பிள் வந்து தட்டு இருக்கு. தட்டு இருக்கு. ஓகே, இதுல என்ன சைசஸ் இருக்கா? பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு. இருக்கு. ஓகே ஓகே. இதுல என்ன ரேட்? ரேட் வந்து 560 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங். ஓ, பெரிய சைஸ்ல டம்ளரும் இருக்கு. டம்ளர் இருக்கு. ஸ்பூன்லாம் இருக்கா? ஆ, ஸ்பூன்லாம் இருக்கு. எல்லாமே இருக்கு இந்த கடையில, எல்லாமே இருக்கு காப்பர் விஷயத்துல. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தண்ணி ஜக். இதுல எத்தனை லிட்டர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 1 லிட்டர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது எத்தனை லிட்டர்? 1 லிட்டர். 1 லிட்டர். ஓ, பாக்க சின்னதா இருக்க மாதிரி இருக்கு. ஓ, ஆனா 1 லிட்டர் இப்படி அகலா இருக்கு. இது வந்து உள்ள வந்து காப்பர் பாட்டம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ வெளியில வந்து நமக்கு தேவைப்படாது, காப்பர் தேவையில்ல. அப்போ வந்து உங்களுக்கு ரேட் வந்து மினிமலா கொஞ்சம் குறைச்சி வாங்கிக்கலாம். வெளியில ஸ்டீல் போட்டிருக்காங்க, ஆனா உள்ள வந்து அந்த காப்பரோட டச் வேணும், காப்பரோட ஹெல்த் உங்களுக்கு வேணும், அந்த சத்து வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் நினைக்கிறேன். வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி இருக்கா? வெளியில ஸ்டீல், உள்ள காப்பர், அந்த மாதிரி ஒரு ஸ்டாக்ல வரும். அந்த மாதிரி இருக்கா? அந்த மாதிரி இருக்கு. ஓ, வாட்டர் பாட்டிலும் இருக்கு, டம்ளர் இருக்கு, கொம்பு எல்லாத்துலயுமே வந்து காப்பர் வந்து உள்ள வர மாதிரி, அதாவது காப்பரோட சத்து வந்து நமக்கு கிடைக்குங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ரேட்டும் வந்து உங்களுக்கு குறைச்ச மாதிரி வாங்கிக்கலாம். அந்த பர்பஸ்க்காக இது புதுசாக வந்திருக்கு. சூப்பராக யோசிச்சுதான் ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதோட ரேட் என்னப்பா? இதோட ரேட் வந்து 690 ரூபாய் வரும். 690 ரூபாய். ஓகே. இது எத்தனை லிட்டர்ஸ் வெள்ள இருக்கணும்? 3 லிட்டர் வரைக்கும் இருக்கு. 3 லிட்டர் வெள்ள இருக்கு. ஓகே ஓகே. சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது பித்தளை பாத்திரங்கள். நிறைய பேர் பித்தளை ரேட்டில் இந்த மாதிரி படமாக இருக்கு. உள்ளே வந்து பிளாக் டைப்பில் இருக்கும். ஓ, இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கு? இது வந்து இப்படி பிளாக் கலர் வெளியே இருக்கு. இதுமாரி டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஓகே, அதுலேயும் பாருங்க எவ்வளோ டிசைன் கொடுத்துருக்காங்க. இருக்கும். ஓ, இது எவ்வளோ லிட்டர்ஸ் பிடிக்கும்? 25 லிட்டர் பிடிக்கும். 25 லிட்டர் பிடிக்கும். ஓகே ஓகே. இதனுடைய சத்து வந்து நமக்கு பித்தளை, பித்தளை, இந்த பித்தளையோட சத்து வந்து நமக்கு கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் 25 லிட்டர் வந்து உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் ஸ்டாக் பண்ணி தாராளமாக வச்சுக்கலாம். இதில் வேரியஸ் சைசஸ் இருக்கு. இதனோட ரேட் என்ன கண்ணா? இது வந்து எப்படி ஒரு 4000 ரூபாய் கிட்ட வரும். 4000 ரூபாய் கிட்ட வரும். ஓகே, இதில் எல்லா வேரியேஷன் சைஸஸ் இருக்குது. ஸ்டார்டிங் ரேட் என்னது? 2000 ஸ்டார்டிங்கு, 10000 வரைக்கும். 10000 வரலாம் இருக்குது. சைஸ் வேரியேஷன் பெருசு இருக்குது, சின்னதாக இருக்குது, மீடியம் சைஸ். லிட்டர், லிட்டர் வந்து எத்தனை? ஒரு 40 லிட்டர் இருக்குது. 40 லிட்டர் வரலாம் இருக்குது உனக்கு. ஓகே, குடத்தில் இல்லாமல் பாத்திரம் மாதிரி இருக்குது. ஓகே ஓகே. 40 லிட்டர் வரலும் பிடிக்கிற அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு. 1 லிட்டர்லேருந்து ஸ்டார்டிங். ஓகே, எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த குடம்? இது வந்து கலசம், இந்த சாமிக்கெல்லாம் பூஜை பண்ண போறாங்கல. ஆமா ஆமா, ஹோம வளத்துக்குலாம் இதெல்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். கல்யாண சீரியஸ் பண்ணலாம். இப்ப சாமிக்கு தீர்த்தம் கொண்டு போற குடம் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது எவ்வளவு லிட்டர் ஸ்டார்டிங்? இது வந்து 200 கிராம்ல இருந்து ஸ்டார்டிங். ஓ, சின்னது 200 கிராம்ல இருந்து. இது வந்து, இது வந்து எப்படி அசல் 40 லிட்டர். ஆமா, அது அது ஸ்டார்டிங். அது வரல இருக்கு. இது எத்தனை லிட்டர்? இது வந்து எப்படி ஒரு 2 லிட்டர் வரும். 2 லிட்டர் வரும். ஒரு சாமிக்கு அபிஷேகம் கொண்டு போறதுக்கு தண்ணி எல்லாம் கொண்டு போலாம், தீர்த்தம் கொண்டு போறதுக்கு. ஓ, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது என்ன ரேட்டு? ரேட் வந்து 980 ரூபாய். ஓ, ஆர்த்தி எடுக்கிறதுக்கு, மேரேஜ் ஃபங்க்ஷனில் இல்லை ஏதாவது ஒன்று திருஷ்டி கலைக்கெலாம் ஆர்த்தி எடுப்பாங்கல்ல, அதுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகே, வேணும் இந்த ஃப்ளார்லாம் போட்டு வைக்கிறாங்கல்ல முன்னாடி, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வேணுங்கிற மாதிரி. ஓகே, இது ரேட் என்னம்மா? ரேட் வந்து 2000 ரூபாய். 2000 ரூபாய் கிட்ட வருது. இது நல்லா கலராக இருக்குது. இது கொஞ்சம் டல் கலராக இருக்கே. ஆ, அதே பித்தளை தான், சும்மா கொஞ்சம் வேரியன்ட். ஷைனிங் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. அந்த கலர் கோட்டிங் கம்மியாக கொடுத்துருக்காங்களா? ஓகே, உள்ளான ஸ்டீல் பாத்திர மாதிரி இருக்கே. பித்தளை தான் இது. ஓகே ஓகே. நான் ஒயிட்டாக இருக்கனால ஏதோ ஸ்டீல் இல்லை, சில்வர் பாத்திரம் இல்லை, பித்தளை தான், கலர் மாற்றிருப்பாங்க. ஓ, அப்படியா? இது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் நானே ஃப்ரெண்ட்ஸ். இதாவது உள்ளே வந்து பித்தளை,
வெளியிலும் பித்தளை இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள் ரெண்டுமே கொடுத்து நல்ல வந்து பித்தளை தான் சொல்கிறார் தம்பி, வெளியிலையும் வந்து பித்தளை தான் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி விரும்புகிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இதுவும் பித்தளை தான், இதுவும் பித்தளை, கன்ஃபார்ம் பித்தளை தான் உங்களுக்கு. நான் வந்து சாதாரண ஒரு பாத்திரம் ஸ்ரீ வெவசெல்வ பாத்திரம் உள்ள வெளியில் வந்து இந்த செம்பு என்ன இருப்பாது பித்தளை கோட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு நினச்சிட்டேன். அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் கலெக்ஷன். இது என்ன ரேட்டுப்பா? இது வந்து 900 ரூபாய்க்கு வரும். 900 ரூபாய் வரும். இந்த மாதிரி உள்ளேயும் கோட்டிங் வைக்கிறத விட இது கம்மியா ரேட்டு? அதை விட இது கம்மி. ஓகே ஓகே. ஸோ வெளியில் மட்டும் உங்களுக்கு பித்தளை இல்லை கலர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ரேட் வந்து அதை விடவே உங்களுக்கு கம்மி தான் சொல்கிறார் தம்பி. 865 தாம்பளை தட்டில் வைக்கிற கிஃப்டிங் பர்பஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் தட்டு வைப்பில் வளகாப்பு இதுக்கு எல்லாத்துக்கும் நலுங்கு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சைஸ் வேரியேஷன்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். நிறைய சைஸஸ் இருக்குது எனக்கு பித்தளையில். இப்போ நெக்ஸ்ட் நம்ம தம்பி காட்ட போகிறார் நமக்கு சொம்பு, பெரிய சொம்பு. இது பெரிய சைஸ்லாம் இருக்கு. இதை விட பெரிய சைஸ் இருக்கா? ஓகே ஓகே. அது எதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? தண்ணி முள்ள அந்த மாதிரி குடத்துல தண்ணி அந்த மாதிரி சொல்ல சிம்பிள் கட்டினால அந்த மாதிரி மீனில் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. சிம்பிள் எவ்வளோ மீன், இதில் எவ்வளோ மீன்? நெக்ஸ்ட் சின்ன சைஸ் இருக்குது. இப்போ சின்ன சைஸ் சொம்பு இருக்குது அவனுக்கு வேணுங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு இப்போ டக்குன்னு மோண்டு குடிக்கிறோம், தண்ணி மோண்டு குடிக்கிறோம் அப்படிங்கிற பட்சம் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரலுமே சொம்பு வந்து தம்பி நம்மக்கிட்ட காட்டுறாரு பாருங்கள். இந்த மாதிரி இருக்குது, சூப்பர். இது வந்து பித்தளைப்படி. இது வந்து எப்படி வீட்டுக்கு வந்தோடனே இப்படி பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி முடிச்சோடனே வீட்டில் வந்து அரிசி பேர் பசங்க வாசப்பல்ல. ஆமாம் ஆமாம். ரெண்டாவது நம்ம வீட்டில் மெஷர் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து படி பாருங்கள், செம்பு படி காட்டாறு தம்பி உங்களுக்கு. இது வந்து ஒரு படி அப்பா? ஆ, ஒரு படி. இது ஒரு படி, அதுலயே உங்களுக்கு உள்ள அடுக்கு வந்துரும் பாருங்க. மூணு அடுக்கு இருக்கு, மூணு மாடல் இருக்கு, மூணு அடுக்கு பாத்து. அதான் இது வந்து கால் லிட்டரா? ஒரு நிமிஷம், இது வந்து எவ்வளோ படி பிடிக்கும் அரிசி? இது வந்து 200 கிராம் பிடிக்கும். 200 கிராம். இது அரை கிலோ பிடிக்கும். அரை கிலோ? அரை கிலோ. இது ஒரு கிலோ? ஒரு கிலோ. ரேட் சொல்லியிருப்பா? ரேட் வந்து இது வந்து 740 ரூபா வரும் ஒரு கிலோ. அது இது வந்து 535 ரூபா வரும். அரை கிலோ உள்ளது? அரை கிலோ. 200 கிலோ உள்ளது? இது வந்து 375 ரூபா வரும். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உருளி. உருளி வாஸ்துக்காக முன்னாடி டெக்கரேஷனுக்காகவும் வாஸ்துக்காகவும் ஃப்ரெண்டில் வைப்போம் இல்லைங்களா, தண்ணி போட்டு ஃப்ளார்ஸ்லாம் டெக்கரேட் பண்ணி வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. பூ உருளி உங்களுக்கு ஃப்ரெண்டில் இருக்கிறது. ரேட் என்ன கண்ணா? ரேட் வந்து 810 ரூபா வரும். 810 ரூபா. இதில் உங்களுக்கு வேரியஸ் சைஸஸும் இருக்கும் உங்களுக்கு, சின்னதுலேருந்து பெருசு வல்லுமே இருக்குது. இது என்ன ரேட்டு? ரேட் வந்து 220 ரூபா வரும். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப மாதிரி உங்கள் சைஸஸ் வேணுங்கிற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பித்தளை காப்பர் ரெண்டு விஷயங்களும் நம்ம கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்னெல்லாம் நியூ அரைவல்ஸ் ப்ராடக்ட் அரைவ் ஆகிருக்கு, என்னெல்லாம் லிட்டர்ஸ் இருக்குது, என்னெல்லாம் விலைகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். இந்த வீடியோவை இதோடு நம்ம முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். பித்தளத்தில் பார்த்திங்கன்னா பூஜை செட்டு எல்லாமே இருக்குது, சிலைகள் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்துட்ருக்குது கிரானைட் அம்மிக்கல் அண்டு இடிக்கல், இதுவும் இருக்குது, சப்பாத்தி கல் இருக்குது. ஸோ பிளாஸ்டிக் திங்ஸ், வீடுக்கு தேவையான அத்தனை திங்ஸுமே இங்கே இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்ட எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, அதுவும் வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உபயோகமாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். பா